ஹலோ கோயம்புத்தூர் நிகழ்ச்சியில் இன்றைக்கி உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல எங்களுக்கு மகிழ்ச்சி. இன்னொரு மகிழ்ச்சியும் கூட, ரெட்டிப்பு மகிழ்ச்சின்னு சொல்லலாம். இன்றைக்கி நாம் சந்திக்க இருப்பது ஒரு மூத்தவர், முன்னோடி, அனுபவம் மிக்க விவசாயி, ஒருங்கிணைந்த பண்ணைய விவசாயி, பன்னிமடை கிருஷ்ணமூர்த்தி ஐயா. ஐயா வணக்கம். வணக்கங்க. உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப மட்டற்ற மகிழ்ச்சி. ஏன்னா ஒரு விவசாயியை சந்திக்கிறோம், ஒரு விவசாயம் மட்டும் இல்லை, ஒரு மூத்தவர். இன்றைக்கி அரசாங்கம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த பண்ணையத்தை பல ஆண்டுகளாக நீங்கள் கடைபிடிக்க ஒரு விவசாயி, அந்த மாதிரி இருக்கக்கூடிய உங்களை இந்த ஹலோ கோயம்புத்தூர் நிகழ்ச்சி மூலமாக மற்றவர்களுக்கும் நாம் அறிமுகப்படுத்துகிறோம். ஒருங்கிணைந்த பண்ணையம், அது இயற்கை ஒருங்கிணைந்த பண்ணையம், இது இன்னொரு கூடுதல் சிறப்பு. ஒருங்கிணைந்த பண்ணையம் எப்படிங்க? ஏன் ஒருங்கிணைந்த பண்ணையம் ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டும் சொல்லுது, இப்போ நாங்களும் சொல்லிகிட்டு இருக்கோன்னா, விவசாயிகள் வந்து யாரும் பிளான் பண்ணி ஒரு விவசாயம் பண்ணுறதில்லை, தெரியாதவங்களுக்கு. அப்போ என்னென்னா, நஷ்டம் வருதுங்கிறாங்க. நஷ்டம் இல்லாமல் விவசாயம் பண்ணுறது எப்படிங்கிறது தான் இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம். நாங்கள் சேலஞ்ச் பண்ணியே சொல்லுவோம், ஒருங்கிணைந்த பண்ணையம் பண்ணால் எந்த காலத்துலேயும் வந்து விவசாயத்தில் விவசாயி நஷ்டத்துக்கு போகிறதுக்கு வழியே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அதில் என்னென்னா, அந்த விவசாயத்தை சார்ந்த விவசாயம் ஒரு புறம் இருக்கும், விவசாயத்தை சார்ந்த துணை தொழில்கள் ஒரு 22-23 இருக்குது. 22-23? ஆமாம். சரி, இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு பிடித்தது ஏதாவது ஒரு 5 எடுத்து செஞ்சீங்கன்னா, அதில் வரக்கூடிய சின்ன வருமானம் சிறுசாகத்தான் தெரியும். மாதத்துக்கு ஒரு 10-15 ரூபா வர்ற மாதிரி தான் இருக்கும். அது வருஷத்துக்கு கணக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக தெரியும். அப்போ இயற்கை சீற்றத்தில் ஒரு விவசாயி வாழையோ கரும்போ வச்சாலும் கூட, அதில் அடிபட்டு போனாலும் கூட, இந்த சின்ன வருமானம் வர்றது பார்த்தீங்கன்னா கூட்டி கழித்து பார்க்கும்போது அது வந்து நம்மளுக்கு நஷ்டத்துக்கு போகாது. அப்போ விவசாயி லாபத்துக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அதனால் என்ன பண்ணுறேன்னா, ஒன்று, ஒரு 4 ஏக்கரா இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரே பயிர் பண்ண வேண்டாங்கிறோம். ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் ஒரே பயிர் பண்ண வேண்டாம். அதாவது மெயின் ஒரு கிராப் இருக்குது, அதை 4 பிரித்து 4 வகையான கிராப் பண்ணுங்கள். ஒன்று ஏதாவது இயற்கை சீற்றத்தை வந்து யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, நாம் எதிர்த்து நிற்க முடியாது. அப்படி ஏதாவது ஒன்று போனாலும் கூட மற்றது காப்பாற்றும். மற்றது விவசாயி என்ன பண்ணுறாங்கன்னா, கரும்புன்னா கரும்பு போடுவாங்க, வாழைன்னா வாழை போடுவாங்க. அப்போ என்னென்னா, ஒரு காற்றோ வந்ததுன்னா அதில் அடிபட்டதுன்னா அதில் நஷ்டம் வந்துடுது அப்படிங்கிறாங்க. அதை தவிர்த்து 4 பிரித்து 4 விதமான பயிர் பண்ணுங்கள். அதிலே வந்து ஊடு பயிர் பண்ணுங்கள். என்னென்னா, இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு நாங்கள் பண்ணுறதே பண்ணோம், 25-க்கு 25 தென்னை மரங்கள் ஃபுல்லாக எங்கள் ஃபார்ம் ஃபுல்லாமே. அதுக்குள்ளே ஒரு 2 ஏக்கராவில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோன்னா, அந்த தென்னை மரத்துக்குள்ளே ஒரு 2 ஏக்கராவில் பாக்கு மரம் நட்டிருக்கோம். அதுக்குள்ளே ஒரு 3/4 ஏக்கராவில் காஃபி வச்சுருக்கோம். உடனே காப்பி வச்சுருக்கான்னா உடனே என்னங்க இங்கே காப்பி வருதான்னு கேட்டிருக்கூடாது. வருது, வல்ல அப்படிங்கிறது இல்லை, வருது. அந்த ஊட்டி கிளைமேட்டை நாம் இங்கே கொண்டு வந்தோம்னா தன்னைப்போல் வருது, காப்பி ஜம்முன்னு வருது. அதே மாதிரி மிளகு வருது, மிளகு ஒரு 1.5 ஏக்கராவில் போட்டிருக்கோம். ஒரு 2 ஏக்கராவில் வந்து தென்னைக்குள்ளே ஊடு பயிர் வாழை. வாழையில் 4 வகையானது வச்சுருக்கோம், ஒரே வகை வேண்டாம், 4 வகையானது வச்சுருக்கோம். அப்போ என்னென்னா, நம்மளுக்கு ஒரே இடத்துல வந்து ஒரு 3 வருமானம் வருது. அப்போ நஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அப்போ இதில் வந்து நாங்கள் ஒரு சின்ன மாற்றம்தான் என்னென்னா, டவுன் ஏரியா எல்லாமே இருக்க எல்லாருமே இன்றைக்கி எல்லா விசேஷத்துக்கு என்ன பண்ணுறாங்க, வாழைக்கம்பம் கட்டுறாங்க. ஒரு செட்டு வாழைக்கம்பம், 7 இளநீ, 1 பாலை, இது நாங்கள் 2000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அப்போ என்னென்னா, எங்கள் பண்ணைக்கு போனால் 365 நாளும் வந்து நம்மளுக்கு அந்த வாழைக்கம்பம் கிடைக்குன்னு ஒரு இதாகிடுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அது இல்லாமல் இன்றைக்கி ஒரு கல்யாணத்துலேயே வந்து ஒரு புள்ள ஒரு பையன் தான் வச்சுருப்பாங்க. பந்தல் டெக்கரேஷனே லட்சக்கணக்கில் கொடுத்து செய்யக்கூடிய ஆளுங்க இருக்காங்க. அந்த அழகார பந்தல் பண்ணுறதுக்கு கூந்தப்பனைன்னு சொல்லுவாங்க, சவுரின்னு சொல்லுவாங்க. அது ஒரு 30 மரம் வச்சுருக்கோம். அது இன்றைக்கி வேணும்னா கல்லார் போகணும், இல்லாட்டி நரசிபுரம் போகணும். வண்டி வாடகையே 3000 ரூபா கேட்பான். நாங்கள் ஒரு பூ வந்து 1000 ரூபா அவங்களே ஏறி வெட்டிக்கணும். அது மூலிமா எங்களுக்கு ஒரு வருமானம். திரும்பி நான் முதல்ல சொன்னேன், அதாவது விவசாயத்தை சார்ந்தால் ஒரு 23 துணை தொழில். அது என்னென்னா, குளத்தில் வந்து மீன் வளர்த்தல்,
அதுக்கு மேலே பரணடிச்சு வாத்துமு கோழி நாட்டுக்கோழி 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 அதில் நாட்டுக்கோழி ஏன்னா நாட்டுக்கோழின்னு சொல்லாமல் பிராய்லர் கோழி சொல்லணும்னு வைங்க அந்த முட்டை வந்து 5 ரூபாய்க்கு தான் கேட்பான் நாட்டுக்கோழி முட்டை 15 ரூபா இன்றைக்கி கிடைக்கிறதில்ல எங்களால் கொடுக்க முடியறதில்ல அந்தளவுக்கு டிமாண்ட் இருக்குது அப்போ அந்த அது மூலியமாக அந்த நாட்டுக்கோழி முட்டை மூலியமாக ஒரு வருமானம் இந்த மீன் அதனுடைய கழிவு தான் மீன் சாப்பிடுது நாட்டுக்கோழியோடைய எச்சத்தை மீன் மீன் சாப்பிடுது அப்போ மீன் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை நாம் யாருக்கோ ஒருத்தருக்கு விற்றுடலாம் அது மூலியமாக ஒரு வருமானம் இதனுடைய கழிவு நீர் இன்னொரு தொட்டிக்கு வரும் இது மீனுடைய கழிவு நீர் மீன் இந்த மீன் இந்த கோழியினுடைய கழிவு நீர் இல்லை எச்சம் இல்லை கேட்வால் ஒன்ஸ் எல்லாம் பிளான் பண்ணி செய்கிறதாங்க இது வாரத்துக்கு ஒரு தடவை கேட்வால் திருப்பிட்டோம்னா இந்த தண்ணி இன்னொரு தொட்டிக்கு வரும் இந்த தொட்டியில் ஆடு மாடு முயல் முயலெல்லாம் வளர்த்துறோம் அதனுடைய யூரின் எல்லாம் அங்கே இப்போ இதானுன்னே கம்ப்ளீட்டாக பைப் லைனில் இந்த தொட்டிக்கு வந்துடும் அப்போ இந்த கழிவு நீர் இந்த உர நீர் எல்லாம் வந்தோடனே இதுக்குள்ளே நாங்கள் என்ன பண்ணோம்னா எருக்கலை ஆவரை ஊனாங்குடி பச்சை இலை தலைகள் எது எது கிடைக்குதோ அதையெல்லாம் உள்ளார கொண்டு வந்து வெட்டி போட்டுருவோம் வெட்டி போடணும் வெட்டி போட்டுருவோம் போட்டோம்னா அது ஊறிட்டுருக்கும் இது ஊறுறதுக்கு என்ன செய்வேன்னா ஸ்ப்ரிங்க்ளர் போட்டுட்ருக்கோம் அது டெய்லி ஒரு 10 நிமிஷம் ஆன் பண்ணி விட்டுட்டோம்னா அது ஸ்ப்ரிங்க்ளர் தண்ணி அடிச்சிட்ருக்கோம் அப்போ என்ன ஆகுன்னா இது அழுகிட்டுருக்கோம் அழுகி உரநீராக மாறி இது ஒரு இடத்துலேருந்து ஃபில்டர் பண்ணி இன்னொரு தொட்டிக்கு அனுப்போம் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறது தான் அந்த தொட்டியில் ஃபில்டர் ஆகி அங்கே ஒரு ஆஃப்ஹெச்பி மோட்டர் வச்சுருப்போம் அந்த மோட்டர்லேருந்து வாரத்துக்கு ஒரு கிராப்புக்கு ட்ரிப்ளைன்லேயே ஏற்றி விட்டுருவோம் அப்போ மேன் பவர் இல்லாமல் ஒரு கிராப்புக்கு வந்து இந்த உரநீர் கிடச்சிடுது உரநீரே போயிடுறோம் அப்போ பிரச்சனை இருக்காது அப்போ ஈவனாக வந்து எல்லா கிராப்புக்கும் வந்து உங்களுக்கு 2 மாதத்துக்கு ஒரு தடவை நாம் எல்லாமே உரநீர் கொடுத்த மாதிரி எல்லாமே வந்துடும் அப்போ நம்மளுக்கு கிராப்பும் நல்லாயிருக்கும் இப்போ நாங்கள் எதிர்பார்த்ததை விட போன் ட்ரிப்பெல்லாம் வந்து உங்களுக்கு ஊடு பயிர் தான் ஒரு 2 ஏக்கரில் 950 மரம் வச்சுருந்தோம் பாக்கு மரம் நாங்கள் வந்து ஒரு 5 டன்னு தான் அதான் 3 டன்னு வரும்னு எதிர்பார்த்தோம் 5 டன்னு வந்தது அப்போது அது 6 மாதத்துக்கு ஒரு கிராப்பு ஒரு ஹார்வெஸ்ட்டு அப்போ வருஷத்தில் 11 டன்னு வருது அப்போ இன்றைக்கி வந்து 40 ரூபா 45 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க நீங்கள் கணக்கு போட்டு பாருங்களேன் அதே மாதிரி இன்னும் நிறையா பேர் விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா தென்னையில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்று தேங்காய் போடுறாங்க இல்லாட்டி இளநி போடுறாங்க நாங்கள் அப்படி இல்லை என்னென்னா ஒரு பாலை தேங்காய் போட்டுக்குவோம் ஒரு பாலை இளநி போடுவோம் அப்போ ஒரே மரத்தில் அப்போ என்னென்னா இந்த இளநி வந்து 6 மாதத்துக்கு முன்னாடியே வெட்டுப்பட்டுரும் வெட்டுப்பட்டதுன்னா இந்த 6 மாதத்தினுடைய சத்து மரத்துக்கு மிச்சம் அப்போ அடுத்த பாலை வெடிக்கிறப்போ அதில் இருக்கிற பிஞ்சு உதிராது சத்து இன்மை காரணமாக தான் பிஞ்சுகளை உதிரும் அப்போ இந்த சத்து அதுக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பிஞ்சுகளை நின்று போகும் அது அடுத்தது தேங்காயோ எண்ணெயாவோ நம்மளுக்கு பழம் கொடுக்கும் இது நிறையா பேர் பண்ணுறதில்ல வர்றவங்களுக்கெல்லாம் இப்போ நாங்கள் சொல்கிறோம் இப்படி பண்ணுங்க நீங்கள் இல்லைங்க அவன் எண்ணெய் போடுறான் பூரா வெட்டிக்கிறேன்னா நாம் அதுக்கு தகுந்த மாதிரி ஆள் செட்டப் பண்ணி இப்போ எங்களுக்கு 10 வருஷமாக பண்ணிகிட்ருக்கான் ஒருத்தர் தான் கொடுக்குறோம் அவன் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாலை இது ஒரு பாலை அதை இது பண்ணிக்குவாங்க அப்போ நம்மளுக்கு இது எதுக்குன்னா சத்து 6 மாதத்துக்கு முன்னாடியே மிச்சமாகுது இன்னொன்று தேங்காய் எப்படி ஏதாச்சும் விலையே அதிகமாகிடுச்சுன்னா நம்மளுக்கே ஒரு அங்கலாப்பாகும் என்னென்னா அடையே எளநி போடாமல் இருந்தோம்னா நல்ல விலைக்கு அப்போ நம்ம என்னென்னா எளநியும் விற்றுக்குறோம் தேங்காயும் விற்றுக்குறோம் அப்போ நம்மளுக்கு அந்த இது வராது அப்போ இது பண்ணிடுறோம் ரெண்டாவது உங்களுக்கு இந்த மட்டையெல்லாம் இருக்குல்லங்க இது எல்லா விவசாயியும் எடுத்து அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு எல்லாம் எரிக்கிறாங்க அதை பயன்படுத்துகிறதே இல்லை இப்போது அதுக்கான ஒரு மிஷின் வந்திருக்கு ஷட்டர் அது வந்து அங்கங்கே நாம் குட்டு வச்சுட்டு அங்கங்கே குட்டு வைக்கணும் இதை தூக்கிட்டு வந்து ஒரு இடத்துல போடக்கூடாது அது ஒரு இடத்துல போட்டால் ரெண்டாவது எடுத்து காடையாகத்துக்கு போடும்போது நம்மளுக்கு செலவு அதிகமாக ஒரு வேலை வந்துடுது அங்கங்கங்கங்கே குட்டு வச்சுட்டு ஷட்டர் மூலியமாக நாம் என்ன பண்ணோம் டாக்டரி அங்கேயே கொண்டு போய் நிறுத்தி அரவு பண்ணிட்டோம்னா இந்த இதையை பொடி பண்ணி போட்டோம்னா அருமையான 2 மாதத்தில் அருமையான உரமாக மாறிடுது அது மக்கிடுது ஒன்று ரெண்டாவது என்னென்னா இதை போடும்போது
பத்து மாதத்துக்கு ஒரு தடவை, பத்து நாளைக்கு ஒரு தடவை தண்ணி விடுற இடத்துல 20 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி விட்டால் போதும், ஈரத்தன்மை பிடிச்சி வச்சுக்குது, நீர் பிடிப்பு தன்மை பிடிச்சி. ரெண்டாவது இன்னொன்று, காற்றுல வரக்கூடிய களை விதைகள் எல்லாம் வந்து என்னென்னா, உங்களுக்கு களை விதைகளை முளைக்கிறது கூடாது, களையே வராது. இப்போ எங்கள் பாம்பிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்கும், எங்கேயுமே ஒரு களை இருக்காது. இந்த களை எடுக்கிற காசு விவசாயிக்கு மிச்சமானால ஒரு பெரிய லாபம், அதுவே பெரிய லாபம். அது ஒன்று, அது இப்போ ஆளுக்கு கிடைக்காதனால சிக்கல். திரும்பி ரெண்டாவது இன்னும் அதுக்கு அடுத்தது என்னென்னா, உங்களுக்கு எவ்வளோ மழை, அதிகமான மழை பெஞ்சாலும் கூட வளமான மண் மேல் தான் இருக்குது, இந்த மண் அரிப்பு தடுக்குது. அப்போ இது வந்து விவசாயிக்கு தெரியாமல் போகிற எரிச்சிட்றோம். இப்போ வர்ற விவசாயிகளுக்கெல்லாம் நாங்கள் சொல்கிறோம், இப்படி பண்ணுங்க நீங்கள், இப்போ இதுக்கான ஒரு இதெல்லாம் வந்துருச்சு பண்ணுங்கன்னு சொல்கிறோம். ரெண்டாவது என்னென்னா, ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் நீங்கள் இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து லாபத்துக்கு தான் வர முடியும், நஷ்டத்துக்கே போக முடியாது. எனக்கு ஒரு கேள்வி, இந்த சொல்லுங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய வயசுங்கய்யா? எனக்கு வந்து 70, இந்த வையாசி 18 வந்தால் 75 ஸ்டார்ட் ஆகுது, இப்போ 74 நடந்துட்டுருக்குது. கையெடுத்து கும்பிடணும். 75 வயசு, உங்களுடைய குடும்பம் பற்றி சொல்லுங்கள். ஒய்ஃபு இருக்காங்க, எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு, பையன்தான் பெரியவன், பொண்ணு ஒன்று, அவள் பேர் சுந்தர பாரதி, இதுதான் ஃபேமிலி. வீட்டில் வந்து மருமகன், இது அவ்வளோதான். இவங்க எல்லாரும் உங்களுக்கு உங்களுடைய ஒருங்கிணைந்த பண்ணையத்துக்கு உறுதுணையாக இருக்கிறாங்க? அதெல்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் இருந்தங்காட்டிக்கு தான் இப்படி பண்ண முடியுது, இல்லைன்னா பண்ண முடியாது. அது ஒரு இது. இப்போ சுருக்கமாக சொல்லப்போனால், இப்போ வர்ற விவசாயிகள் எல்லாம் சுற்றி காட்டுவோம், ஒரு 2 மணி நேரம் ஆகும். வர்றாங்க ஐயா நிறையா? நிறையா வருஷத்தில் ஒரு 10,000 பேருக்கு மேலே வர்றாங்க. டெய்லி ஒரு பேட்சுக்கு 50 பேர் 60 பேர் வருவாங்க. ஆட்டி டேட் எங்கள் கிட்ட வாங்கிட்டு தான் வரணும், முடிவு கேட்டுணும், கேட்டு டேட் வாங்கிட்டு தான் வரணும். ஏன்னா 2 பேட்ச் 3 பேட்ச் ஒன்றா கிராஸ் ஆகிடுச்சுன்னு சிரமம். ஒரு 50 பேர் வந்தால் எனக்கு கரெக்டாக இருக்கும், சுற்றி பார்க்குறதுக்கு எல்லாம் பார்க்கலாம், எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் புரியும். எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்து உட்கார வச்சு அவங்க சந்தேகத்தை கேட்க சொன்னோம்னா, நம்ம உட்கார வைக்கிறதுக்கெல்லாம் இடம் இருக்குது, சேர் போட்டுருவோம், மைக் செட் இருக்குது, ஆன் பண்ணால் மைக்கில் பேசிக்கலாம், பேசுவோம், இன்னும் சந்தேகங்கள்லாம் கேட்டாலும். நிறையா இன்னத்து வெறியில் வந்ததில் ஃபாரினர்ஸும் வந்திருக்காங்க, வெளி மாநிலத்திலேருந்து வந்திருக்காங்க, வெளி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்துட்டு போகிறாங்க. கொரோனா பீரியடில் யாரையும் அலோவ் பண்ணல, அதுக்கு பின்னாடி இப்போ கொரோனா முடிஞ்சு இப்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு தான் இருக்காங்க. என்னென்னா, இப்போ வர்றவங்களுக்கு நாங்கள் கற்றுட்டது மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம், நீங்கள் இப்படி பண்ணுங்கன்னு. இன்னத்து வரையில் வந்ததில் யாருமே வந்து இப்படி இருக்குன்னு நாங்கள் தெரியல, இவ்வளோ பக்கமாக இருந்துட்டு இங்கே வந்து பார்க்கலங்கிற வார்த்தை தான். ஒன்றும் இல்லை, சர்க்கார் சாமி குளத்துலேருந்து இந்த உமா அப்படின்ட்டு ஒரு மேடம் கூப்பிட்டு வந்தாங்க, ஒரு 35 பேர் விவசாயிகள். ஐயா இவ்வளோ பக்கமாக இருக்குது, நாங்கள் இத்தனை நாள் இதை வந்து பார்க்கல, அருமையாக இருக்குது, இனி எப்போது வந்தால் நீங்கள் விடுவீங்களான்னு, நீங்கள் எப்போ வந்தாலும் விடலாம், நாட்டி கால் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்னென்னா, எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம், தெரிஞ்சால் அவங்களும் இதையே வந்து ஃபாலோ பண்ணாங்களோ அவங்களும் வாழ்க்கையில் முன்னுக்கு வரட்டும் அப்படிங்கிறதுக்கு வேண்டியதாக நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் இது மாதிரி அந்த பன்றி வளர்த்தல், அதை நான் சொல்லிடுற ஒரு பகுதியில் நிறுத்திட்டேன். திரும்ப என்ன, மண்புழு உரம் தயார் பண்ணுறது, முயல் வளர்த்துறது, புறா வளர்த்துறது, தேனீ பெட்டி வளர்த்துறது வளர்ப்பு, அது இல்லாமல் காடை வளர்ப்பு, வான்கோழி, கேளான் வளர்ப்பு, பட்டுப்புழு வளர்ப்பு, பன்றி வளர்ப்பு, இப்படி ஒரு 23 ஐட்டம் இருக்கு. இதில் ஏதாவது ஒர் 5 எடுத்து செய்யுங்கன்னு தான் சொல்கிறோம், செஞ்சால் நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறோம். உங்ககிட்ட கால்நடை வளர்ப்பு இருக்கு? கால்நடை வளர்ப்பு இருக்குது, நாங்கள் கால்நடை வச்சுருக்கோம், மாடு, எருமை, நாட்டு மாடு. எருமை வச்சுருக்கீங்க? எருமை வச்சுருக்கோம், நாட்டு. ஆச்சரியமாக இருக்கு. நாட்டு மாடு, அதை விட இன்னொன்று இருக்குங்க, கழுது வச்சுருக்குறோம். என்னங்கய்யா? கழுதுங்க, நாங்கள் இந்த கழுதில் எத்தி வந்து ஒரு மருத்துவ குணம் உள்ளது, குழந்தைகளுக்கு புகை போடுறதுக்கு அந்த காலத்துலேருந்து யூஸ் பண்ணுவாங்க, இப்போ கழுதி இல்லை. அப்போ என்னென்னா, எங்கள் விட்டுருக்கிறதுக்கு இந்த கழுது லதிக்கு வேண்டி எங்கெங்கோ இருந்து வருவாங்க, வந்து அதை எடுத்துகிட்டு போய் குழந்தைகளுக்கு அதை வந்து புகை போடுறதுக்கு காஞ்ச பிறகு காஞ்ச பின்னாடி பயன்படுத்துவாங்க. கழுதியோட லத்தி லத்தி அது இல்லாமல் உள்ளார தோப்புக்குள்ளெல்லாம் உரம் கொண்டு போகிறது, உள்ளே கொண்டு போகும்போது கழுதியில் அந்தளவு இந்தளவு போட்டுவிட்டோம்னா, ஒரு பவ்வத்து கூட போட்டுவிட்டோம்னா அங்கங்கே கொண்டு போய் இறக்கலாம். இது மல்டிபர்பஸாக நாங்கள் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். பொதியும் சுமக்குது, பொதி சுமக்குது. அதே மாதிரி அது மாடுகளோடைய அது கூட இருக்குது. அப்போ நான் அதை பயன்படுத்தி உதைச்சாலும் வாங்கிக்கணும், அது உதைக்கிறதெல்லாம் பழகிக்கிங்க,
பழகுனுச்சுன்னா அது குட்டியிலிருந்தே இருக்குது, அது பழகிக்குது. நம்ம கூட நம்ம குடும்பத்தில் ஒன்றாயிடுது, ஒன்றாயிக்குது. ஒரு கால் நாங்கள் வந்தால் எங்களை உதைக்குமோ என்னமோ. அல்ல இல்லை, இப்போ எங்கள் வீட்டுக்கிற மாடு எல்லாமே நாட்டு மாடு இருக்குது. இன்னொரு சமாச்சாரம் அது சொல்லி ஆகணும். நான் வந்து ஆர்கானிக்கு விவசாயம் பண்ணுறதுனால நான் வந்து விஷமில்லாத காய்கறிகள் உணவுப் பொருட்கள் உற்பத்தி பண்ணி கொடுக்கறதுனால என்னை என்கரேஜ் பண்ணுறதுக்காக கோயம்புத்தூர்கார் ஒருத்தர் மோகன் ராஜன்ட்டு அவர் எனக்கு ஒரு நாட்டு மாடு ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு. அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு கொடுக்குறாரு. அது மூலயமா அவர் நாட்டு மாடு எங்கள் நாங்கள் வீட்டு யூஸ்க்கு வச்சுக்கிறோம், மற்ற மாடு கறக்கிறது சொசைட்டிக்கு கொடுத்துருவோம். பால் வந்து பால் கறவை அந்த அதன் மூலமாக ஒரு வருமானம் வருது நமக்கு. வருது. அந்த யூரின் இருக்குது. சாணி வந்து நாங்கள் மண்புழு உரம் தயார் பண்ணுறோம், அதுக்கு போயிடு. மண்புழு உரம் தயார் பண்ணுறதுக்கு ஷெட்டும் வச்சுருக்கிறீங்க? ஷெட்டு மூணு ஷெட் இருக்குங்க. மூணு ஷெட்டு, மூணு ஷெட் இருக்குது. கவர்மெண்ட்டில் மூணு ஷெட்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இங்கே பண்ணால் தான் மற்ற விவசாயி பார்த்துட்டு போய் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அது அதில் ஒரு இதையும் சொல்லிடுறேன். ரூபன் சார் இருக்கிறப்போன்னு, சார் எனக்கே ரெண்டு இருக்கில்லைங்க வேறு விவசாயி கொடுங்கன்னுங்காட்டி இங்கே திட்டம் மாட்டார். ஆ ஆமாம்மா, ப்ராஜெக்ட் டைரக்டர். திரும்பி அவர் என்னென்னா அளவு கொடுத்துட்டாங்க, போட்டாச்சு. நாலு பக்கம் நாலு ஓட்டை விடுங்கன்னாங்க. இந்த ஓட்டை எதுக்குன்னு கேட்டேன், அவங்க சொன்ன பதில். அப்போ இந்த நாலு ஓட்டை வந்து அதில் கேஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா வெளியே வர்றதுக்குன்னாங்க. ரெண்டாவது அவங்க அடுத்த கேள்வி நான் ஒன்று கேட்டேன், இது வழியாக பாம்பும் எலி உள்ளே போச்சுன்னா பூரா புழுவெல்லாம் பிடிச்சி சாப்பிட்ருமில்ல, இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு அவங்களால பதில் சொல்ல முடியல. ஒரு நாளெல்லாம் யோசனை பண்ண என்ன பண்ணலான்னு. சரி, இந்த சிங்க்குக்கு யூஸ் பண்ணுறோமில்ல அது என்ன ஒரு 30 ரூபா வாங்கி எல்லா பக்கம் வச்சு பூசி விட்டுறது. பூசி விட்டாச்சு. அவர் ரூபன் சார் வந்து பார்த்தார். பார்த்துட்டு இது வச்சுருக்கீங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு தானுங்க ஐயா உங்களை போட சொன்னது அப்படின்ட்டு. அப்போவே இன்ஜினியர் கூப்பிட்டு, இது என்ன எங்களுக்கு மட்டும்தானா இல்லை தமிழ்நாடு? இல்லைங்க, இந்த ஸ்கீம் தமிழ்நாடு லெவலில் இருக்கு. அப்போவே இன்ஜினியர் அம்மா கூப்பிட்டு இதே ஒரு மாடலாக வச்சுக்கங்க, எடுத்து வாட்ஸ்அப்பில் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சுடுங்க, இது மாதிரி பண்ணட்டும், இது மாதிரி நான் ஜல்லாடை வைக்கிட்டு அப்படின்னு. அப்படி என்னென்னா அவங்க நம்ம கிட்ட ஒன்று கொடுத்தா நாம் கொஞ்சம் வித்தியாசமாக செய்வோம் அப்படிங்கிறதுனாலே நீங்கள் செய்யுங்க அப்படிங்கிறாங்க. அது நாமளும் கொஞ்சம் யோசனை பண்ணி எல்லாம் செய்கிறோம். அப்போ அது இப்போ பிரகாரம் நடக்குது. சொல்லுங்கள். இப்போ இவ்வளவு செய்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு வேளாண்மை துறை, சகத்துறைகள், அப்புறம் நமக்கு வேளாண்மை பல்கலைக்கழகம் இருக்குது, வேளாண்மை அறிவியல் நிலை அறிவியல் கேவிக்கே இருக்குது. சொல்லுங்கள் சொல்லுங்கள். இவர்கள் கூடலாம் நிச்சயமாக உங்களுக்கு தொடர்பு இருக்கணுமே. கண்டிப்பாக இருக்குது. எங்களை இந்த லைனுக்கு கொண்டு வந்ததே அது கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த லைனுக்கு கொண்டு வந்ததே கோயம்புத்தூர் கேவிக்கே தான், கிருஷி விஞ்ஞான் கேந்திரா தான். ஏன்னா அவங்க மூலியமாக தான் நாங்கள் வந்து ஆர்கானிக் பண்ணுறது, ஒருங்கிணைந்த பண்ணையம் பண்ணுறது எல்லாமே. அப்போ அவங்க மூலியமாக மற்ற துறைகள் எல்லாமே, வேளாண்மை துறை, தோட்டக்கலை, எல்லா துறைகளும் வந்து இன்றைக்கி ஒருங்கிணைந்த பண்ணையம், ஆர்கானிக் இன்டகிரேட்டட் ஃபார்ம்னா பண்ணிமடைக்கு தான் போகணும், கிருஷ்ணமூர்த்தி தோட்டத்துக்கு தான் பண்ணைக்கு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி. ரெண்டாவது, அங்கே போனால் எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்த்துடலாம் அப்படிங்கிறது ஒரு இது கான்செப்ட். அப்போ இங்கே வந்தால் ஒரே இடத்துல பார்த்துடலாம், எல்லாத்தையும் பார்த்துட்டு முன்னா எல்லாருமே ஒரே இடத்துல பார்த்து முடிச்சுட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் இங்கே அனுப்பிச்சுடுறாங்க, நாங்களும் சொல்லி கொடுக்குறோம். அப்போ என்னென்னா இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் இப்போ வந்து ஆர்கானிக்கு நிறையா குழுக்களெல்லாம் போட சொல்லியிருக்காங்க. இப்போ கேவிகே மூலியமாக தான் நாங்கள் பண்ணோம். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டே நிறைய இப்போ செய்கிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ இதையவே வந்து வேறு தமிழ்நாடு லெவலில் யார் வந்தாலும், இங்கே வந்தால் கேவிகே மூலியமாக வந்தாலும், வேளாண்மை துறை மூலியமாக வந்தாலும், நாங்கள் எல்லோரும் எங்களுக்கு தெரிஞ்சது சொல்லி கொடுக்குறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். அதனால் நான் ஒவ்வொரு ட்ரிப்பு வரும்போது நான் சொல்லிடுவேன். இது ஒரு சிலர் கேள்வி கேட்பாங்க, என்னங்க இந்த லைனுக்கு நீங்கள் எப்படி வந்தீங்கன்னு. லைனுக்கு வந்தது உண்மை அவங்களால தான், அதை நாம் மறுக்க முடியாதல்ல. நிச்சயமாக அவங்க சொல்லி தான் நாங்கள் வந்தோம். அப்போது அது பிரகாரம் இப்போ நல்லா பண்ணிகிட்ருக்குறோம். வர்றவங்களுக்கு மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். இப்போ இனிமேல் வந்தாலும் கூட இல்லை, இந்த ஆர்கானிக் டிபார்ட்மெண்ட்லேயே இந்த பிரியதர்ஷினி மேடம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒவ்வொரு பேட்சுக்கு கவர்மெண்ட்லேருந்து கூட்டிகிட்டு வர்றாங்க. அங்கே இருக்கிறவங்க கேட்குறாங்க, என்னங்க டிஏபி பொட்டாசு யூரியா இதெல்லாம் போட எப்படி விவசாயம் பண்ணுறதுன்னு கேட்குறாங்களாம்மா. அவங்க சொன்னால் நம்ப மாட்டேங்கிறாங்களாம்மா. இப்போ இங்கே வந்து பார்த்தா நம்புகிறாங்களாம்மா மேடம் அப்படின்னாங்க. மேடம் நான் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க, அவங்க நேரடியாக பார்க்குறாங்க. நேரடியாக பார்த்தங்காட்டியே ஓ இந்த இதெல்லாம் இல்லாமல் நாம் பண்ணுறோம், அப்போ விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவு பண்ணுறாங்க. நிறையா பேர் வந்து இங்கே பார்த்துட்டு போகிறவங்க எனக்கு கால் பண்ணுறாங்க, ஐயா இப்படி பண்ணலாமா சந்தேகங்கள்.
இங்கே வந்து பார்த்துட்டு போனவங்க எப்போ கால் பண்ணாலும் நான் அவங்களுக்கு பதில் சொல்வேன். இங்கே வராமையே டிவிலேயோ ரேடியோவிலோ எங்காவது கேட்டு அங்கேருந்து பதில் கேட்டால் நான் சொல்ல மாட்டேன். இல்லைங்க இத்தனை தேதி நாங்கள் இங்கே வந்து பார்த்தோம், உங்கள் பண்ணையில் இப்படி இருக்குது அப்படின்னா நம்ம அவங்களுக்கு என்ன பதில் வேணாலும் சொல்லலாம். அதாவது இதுமில்ல கால்நடை நோய் பற்றியோ வேறு எதை பற்றி எதுவாக இருந்தாலும் கடைசிக்கு நம்மளுக்கு தெரியலனாலும் கூட உங்கள் ஏரியாவில் இன்ன டாக்டர் இவர் இருப்பார், கால் பண்ணுங்கள், இல்லாட்டி தோட்டக்கலையில் இப்படி தொடர்பு வச்சுக்காங்க அப்படின்னு ஏதாவது ஒரு கைடன்ஸ் அவங்களுக்கு கொடுப்போம். நீ இதுக்கு மேலே நான் பண்ணுங்க. நிச்சயமாங்கய்யா, இத்தனை ஆண்டு காலம் ஒரு விவசாயத்தில் இருக்கிறீங்க, அதுவும் ஒரு ஒருங்கிணைந்த பண்ணைய விவசாயியாக இருக்கிறீங்க, இயற்கை ஒருங்கிணைந்த பண்ணைய விவசாயியாக இருக்கிறீங்க. ஆமாம், உங்களுடைய சாதனை சாதனைகன்னு இப்போது நம்ம அதாவது நோய் அதாவது விஷமில்லாத காய்கறிகள் உற்பத்தி பண்ணி கொடுக்குறது ஒரு பெரிய சாதனை. நிச்சயமாக இப்போது மற்றவங்களில் என்ன பண்ணுறாங்கன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ விஷத்தடிக்கிறாங்க, அவங்களும் அந்த காயை சாப்பிட்றாங்களோ மற்றவங்களுக்கு விற்கிறாங்க. அப்போ விற்கும்போது என்னாங்கன்னா அவங்களும் விஷத்தை தான் காய் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றாங்க. அப்போ என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக இறந்துட்டுருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ நாம் அப்படி இல்லை, இதையே நீங்களும் நல்லா பண்ணுங்க, பண்ணிங்கன்னா விஷமில்லாத காய்கறிகள் உற்பத்தி நீங்களும் சாப்பிடுங்க, மற்றவங்களுக்கு கொடுங்க. அப்போ என்னென்னா அந்த காலத்தில் வந்து 110-120 வருஷம் வாழ்ந்தாங்க, இன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை, எல்லாம் டவுன் ஆகிட்டு வருது இல்லைங்க. இதை வந்து நாம் நிவர்த்தி பண்ணோமுன்னா நல்லாயிருக்கு. ரெண்டாவது என்னென்னா மண்ணினுடைய வளம் எல்லாம் கெட்டுட்டுருக்குது. இனி நம்ம பேரம்பேத்திகளாக வந்து விவசாயம் பண்ணும்போது எது போட்டாலும் வராது. அப்போது அவங்களுக்காகவாவது நாம் என்ன பண்ணோம்னா மண்ணினுடைய வளத்தை பாதுகாக்க வைக்கணும். அப்போ இதை நாம் கண்ட்ரோல் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னுங்க அந்த காலத்தில் எல்லாம் வந்து சாணம் வண்டல் இதை போட்டு தான் விவசாயம் பண்ணாங்க. இப்போ நடுவில் தானே இந்த கெமிக்கல் உரத்தெல்லாம் கொண்டு வந்தாங்க. அதை நிறுத்தணும்னா ஆட்டோமேட்டிக்காக நல்லா வருது. அது செஞ்சோம்னு தெரியும். இப்போ இந்த அதை ஒன்று சொல்லி என்னென்னா இந்த பூச்சியை கொள்றதுக்கு எப்படிங்க விஷம் இல்லை, விஷம் இல்லாத ஒரு இதை கண்டுபிடிச்சிருக்கோம் ஒரு வாரத்தில். இப்போ அது வந்து நாங்கள் இது பண்ண போகிறோம், நாளைக்கு ட்ரையல் பண்ண போகிறோம் ஒரு கத்திரி இதுக்கு. அது என்னென்னா அதை ஸ்ப்ரே பண்ணமுன்னா அந்த பூச்சியினுடைய கொழுப்பு சத்தெல்லாம் எடுத்துரும். அப்போ கொழுப்பு சத்து எடுக்கும்போது அது தன்னாலே இறந்துடும், இறந்துருச்சுன்னா பூச்சி போயிடுது. அப்போ விஷம் இல்லாத காய்கறிகள் உற்பத்தி ஆகிக்குது. அது இப்போ ஒரு வாரத்தில் நாங்கள் அதை புதுசாக ஒன்று ரெடி ஆகிட்டுருக்கு, ஆயிடுச்சு. அது ட்ரையல்னு ரெண்டு நாளில் ட்ரையல் பண்ண போகிறோம். அப்படி ஏதாவது ஒன்று வித்தியாசமாக செய்வோம், செஞ்சு வர்றவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம், நீங்கள் இப்படி பண்ணுங்க நல்லாயிருக்கும் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த கேவிகே வேளாண்மை துறை வேளாண்மை பல்கலைக்கழகம் ஏதாவது உங்களை அங்கீகரிச்சிருக்கா, ஒரு மூத்த விவசாயி ஒருங்கிணைந்த பண்ணையை செய்யக்கூடிய விவசாயி அப்படின்னு உங்களுடைய வேலையை உங்களுடைய பணியை? இவங்க கோயம்புத்தூர் கேவிக்கு அங்கீகாரம் பண்ணியிருக்காங்க, அங்கீகாரம் பண்ணி நம்மளுக்கு இது கொடுத்துருக்காங்கல்ல சிறந்த அவார்டு, சிறந்த விவசாயி அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தமிழ்நாட்டின் சிறந்த ஒருங்கிணைந்த பண்ணையாளர் அப்படின்னு சொல்லி இது அவார்டு கொடுத்துருக்காங்க. மகேந்திர அவார்டு வந்து 1 lakh கேஷ் ப்ளஸ்ஸு அவார்டு டெல்லியில் வச்சு கொடுத்தாங்க. ஃப்ளைட்டில் போயிட்டு வர ரெண்டு பேர்த்துக்கு டிக்கெட்டு, அங்கே தங்கிறதுக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. நிறைய அவார்டு கொடுத்துருக்காங்க எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த அதாவது ஒரு ஒரு அவார்டு வந்து ஒரு ஸ்டேட்டில் ஒருத்தருக்கு தான். 2017 எனக்கு கேவிகே மூலியமா வந்தது. அது வந்து இது கலெக்டர் சங்கர் அங்கே ஊட்டியில் இருக்கிறப்ப தீட்டுக்கல் அப்படிங்கிற இடத்துல ஃபங்க்ஷன் வச்சு சங்கர் கொடுத்தார். என்னென்னா மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பு அதுக்காக ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு அவார்டு, அந்த அவார்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமா எனக்கு அங்கே கொடுத்தாங்க. நிறைவு செய்கிறதுக்கு முன்னாடிங்க கேள்வி, உங்கள் தோட்டத்தில் தென்னையில் ஆரம்பித்து என்னென்ன பயிர்கள்லாம் இருக்குது அப்படியே வருஷ கிரமமாக சொல்லுங்கள். தென்னை, தென்னை அதுக்கடுத்தது பாக்கு, பாக்கு அதுக்கடுத்தது மிளகு, காஃபி, காஃபி திரும்பி ஒரு வாழை, வாழையில் வந்து 5 வகை, ஒன்று ஜீனைன், பச்சை நாடன், கற்பூரவள்ளி, திரும்பி குளுக்கோஸ் பழம்னு சொல்லுவாங்க கதளி, கதளி பூவன், இந்த 5 வகையான வாழை வாழை இந்த இது. அது இல்லாமல் தீவன பயிர்கள் ஒரு கால்நடைகளுக்கு கால்நடைகளுக்கு கோ 4 கோ 5 சூப்பர் நேப்பியர், வேலி மசால், கம்பு சூப்பர் நேப்பியர், ஆமாம், இந்த 4 வகை பயிரும் வச்சுருக்கோம். அது இல்லாமல் வந்து உங்களுக்கு பசுமை நர்சரின்னு ஒன்று வச்சுருக்கோம். அந்த நர்சரியில் நாட்டுக்கன்றுகள், நாட்டுக்கன்றுன்னா அதாவது நெட்டை ரகம், நெட்டை ரகத்தில் வந்து அது வந்து
வறட்சியை தாங்கும் நோயை தாங்கும் 100 வருஷம் பழம் கொடுக்குது நாட்டு மரம். இதனுடைய தன்மையை தான் மூணுடைய பழம் நோயை தாங்கும் வறட்சியை தாங்கும் 100 வருஷம் பழம் கொடுக்கும். இந்த இது வந்து காய் நாங்கள் போட மாட்டோம். பழுத்து தன்னால் குளத்தில் விழுகும், 1 மாதம் ஊறிட்டுருக்கும். ஒவ்வொரு மாதமும் விழுகிறத எடுத்து நாங்கள் ஒரு பதிவு பண்ணுவோம். 12 மாதத்துக்கு 12 ரொட்டீனாக வரும். ஒரு கன்று வந்து 100 ரூபாய்க்கு இப்போ கொடுத்துட்ருக்குறோம். பாக்குது வந்து ஒரு கன்று வந்து 30 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்குறோம். மங்களா இது தவிர கால்நடைகள் சொல்லுங்கள். கால்நடை வந்து ஒரு எருமை இருக்குது, ஒரு 10 கால்நடைகள் இருக்குது. ஆடுக்கு வந்து ஒரு 8 ஆடுகள் இருக்குது, வெள்ளாடு செம்மறி ஆடு. அதில் கணக்கு என்னென்னா வெள்ளாடு வந்து எல்லாமே கிடைக்கும். நான் சொல்கிறது செம்மறி ஆடு வளர்த்துங்க, நம்ம விவசாயிக்கு ஒரு லாபகரமானது இருக்கணும். லவ் பேர்ட்ஸ் இருக்குது, அது இல்லாமல் மாடியில் இடம் வந்து இந்த 4.5 ஏக்கராவில் எங்கேயுமே 1 சென்ட்டும் கூட வேஸ்ட் இருக்காது. எல்லா அதாவது ஏதாவது பண்ணியிருப்போம். மாடியில் அதுக்கு செட்டு, இந்த புறாவில் வந்து ரேஸுக்கு போகிற புறாவெல்லாம் இருக்குது. இது மூலிமா நம்மளுக்கு ஒரு சின்ன சின்ன வருமானம் வந்துடும். அப்போ வரும்போது நம்ம நஷ்டத்துக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. இதெல்லாம் பார்க்கும்போது சிறுசாக தான் இருக்கும். அது கரெக்டாக ஒன்று ஒன்றா தான் 100, ஒரே முட்டா 100 கிடையாது. 100 கிடையாது. அதே தான். ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. சரிங்க, ரொம்ப சந்தோஷம். ஹலோ கோயம்புத்தூர் நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஒரு அற்புதமான ஒரு மனிதர் மூத்தவரை சந்தித்தோம். பன்னிமடை எம் கிருஷ்ணமூர்த்தி ஐயா. அற்புதமான விளக்கங்கள். ஒரு விவசாயத்தை லாபகரமான விவசாயமாக எப்படி பண்ணணும், எதை எதையெல்லாம் சேர்த்து பண்ணணும், ஒரு 4.5 ஏக்கர் நிலத்தில் எப்படிலாம் செய்தால் லாபகரமாக இருக்கும், காசு பார்க்க முடியும், நட்டம் ஏற்படாமல் தவிர்க்க முடியும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க. இவர் நமக்கு ஒரு முன்னுதாரண புருஷர். இவரை முன்னுதாரணமாக கொண்டு பல பயிர்களை சாகுபடி செய்யணும், பல கால்நடைகளை சேர்த்து வளர்க்கணும், மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இந்த பண்ணை இப்படித்தான் இருக்கணும் அமையணும் அப்படிங்கிறத இவரை பார்த்து நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஹலோ கோயம்புத்தூர் நிகழ்ச்சியில் இவரை சந்தித்ததில் நமக்கு மற்றற்ற மகிழ்ச்சி சிறப்பு. ஐயா வணக்கம். வணக்கம், ரொம்ப சந்தோஷம். நன்றி. நன்றி.